சிட்டிசன் வாய்ஸ் அமைப்பின் சார்பாக பொதுமக்களுக்கு சட்ட உரிமைகள் மற்றும் பொது பிரச்சினைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகில் உள்ள தனியார் அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிட்டிசன் வாய்ஸ் அமைப்பின் சார்பாக நிர்வாகிகள் சந்தித்துக் கொள்ளும் வகையில் புதிய கிளை துவக்க விழா நிகழ்ச்சியும் பல்வேறு பிரச்சினைகளை எவ்வாறு கையாளுவது என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் தண்ணீரை பரிசோதனை செய்யும் ஆய்வகம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்த அமைப்பின் தலைவர் ஜெயராமன் கூறும்பொழுது, சிட்டிசன் வாய்ஸ் இந்த அமைப்பை கடந்த 1983 முதல் செயல்பட்டு வருகின்றோம். இந்த அமைப்பின் நோக்கம் மக்களுக்கு சுகாதார சுற்றுப்புறம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற கொள்கையை கொண்டு இயங்கி வருகின்றது. மேற்கொண்டு எந்தவிதமான பிரச்சனைகளையும் தட்டி கேட்க தயக்கம் இல்லாமல் செயல்பட வேண்டும். இது சம்பந்தமாக கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எடுத்துரைத்து வருவதாகவும், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 துவங்கப்பட்டது, ஆனால் இந்த அமைப்பு 1983 துவங்கப்பட்டது என்று தெரிவித்தார். இந்த அமைப்பின் சார்பாக வாட்டர் டெஸ்டிங் லேப் எனும் பணியை மேற்கொண்டு வருகின்றதாகவும், கோவை மாவட்டத்தை சுற்றியுள்ள 10 மேற்பட்ட கல்லூரிகளை தொடர்பு கொண்டு அவர்களுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு மாணவர்களுக்கு தண்ணீர் குறித்த விழிப்புணர்வு, தண்ணீரை பரிசோதனை செய்வது எப்படி என்று மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டு சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இருப்பதாகவும், மேலும் பொதுமக்கள் தண்ணீரை பரிசோதனை செய்ய இந்த அலுவலகத்தில் ஆய்வகம் செயல்பட உள்ளது. இங்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் பொதுமக்கள் தண்ணீரை கொண்டு வந்து தண்ணீரை இலவசமாக பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். விவசாயிகள், சிறு தொழில் முனைவர்கள் என யாரும் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இந்த ஆய்வகத்தை இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த ஆய்வகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்ததாக தெரிவித்தார். கோயம்புத்தூரில் சிட்டிசன்ஸ் வாய்ஸ் கோயம்புத்தூர் அப்படிங்கிற அமைப்பு கிட்டத்தட்ட 1983 நாங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கோம். இதனுடைய எண்ணம் என்னன்னு கேட்டால், நுகர்வோர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்கு சுகாதார சுற்றுப்புற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நியாயம் கேட்குற வரையில் தட்டி கேட்க தயக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்லிகிட்ருக்கிறோம். இந்த வருஷம் 40வது வருஷம் போது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமே 86 தான் வந்தது. ஆனால் நாங்கள் வந்து 83 நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை விட நாங்கள் ஒரு 3 சீனியர்னு சொல்லலாம். இந்த நுகர்வோர் பாதுகாப்பு 40வது வருஷத்தில் வந்துட்டு நாங்கள் ஒரு முக்கியமாக 4 பணிகளை செய்கிறோம். ஒன்று, இந்த வாட்டர் டெஸ்டிங் லேப், அதாவது ஒவ்வொரு 13-14 காலேஜஸ் நாங்கள் லிங்க் பண்ணி அவங்க என்எஸ்எஸ் அண்ட் கன்சியூமர் கிளப் மூலிமா அவங்க கூட ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டு அவங்களெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அன்றைக்கி மதுரையிலேருந்து ரிட்டையர்டு ஒரு டாட் போர்டு இன்ஜினியர் வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த டெஸ்ட்டு கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. வார வாரம் சனிக்கிழமை நாட்களிலே அவங்க எந்த ஊர்லேருந்து யார் ஒன்று விவசாயியாக இருக்கலாம், சிறு தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம், வீடு வச்சுட்டுருக்கவங்களா இருக்கலாம், அவங்க தண்ணீரில் ஏதாவது சுகாதாரம் இருக்குன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா எங்ககிட்ட அந்த தண்ணீரை கொண்டு வந்து டெஸ்ட்டை கொண்டு 3/4 லிட்டர் தண்ணீர் கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீயாக பண்ணுறோம். இது வாரத்துக்கு வாரம் நாங்கள் பண்ணுறோம். ரெண்டாவது இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வருஷம் நாங்கள் வந்து எம்ஓயு 12 காலேஜில் போட்ட மாதிரியே இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய புது வடிவமைப்பு கொடுக்கப்பட்ட 2019 வடிவமைச்ச அந்த சட்டத்தினுடைய காப்பியை மாவட்ட ஆட்சித்தலைவரை வச்சும் டிஎஸ்ஓ வச்சும் நம்ம அந்த காப்பியை ரிலீஸ் பண்ணிடுறோம். மூணாவது, இந்த இன்டர் காலேஜ் லெவலில் காம்படிஷன் நாங்கள் நிறைய கண்டக்ட் பண்ண போகிறோம் அடுத்த மாதம். அதில் இப்போ முதல் பரிசு 10,000-20,000 இருக்கும். மாக்கோர்ட் காம்படிஷன் காலேஜ் லெவலில் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதற்குண்டான முதல் கட்டமாக இன்றைக்கி அந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த நடவடிக்கைக்கு மாவட்ட நிர்வாகமும் மற்ற எங்களுடைய சங்க அங்க உறுப்பினர்களும் மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அப்புறம் நம்ம இதில் வந்து எல்லோரும் நுகர்வோரே அப்படிங்கிற அந்த கைடை வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் நாங்கள் வந்து அட்காஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்து வருகின்ற மாதங்களிலே மேலும் நுகர்வோருக்காக நிறைய அந்த வாட்டர் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரீயாக. அதே மாதிரி பால், தயிர், மோர், அப்புறம் வந்து எண்ணெய், பெட்ரோல் அந்த மாதிரி பொருட்களையும் அதை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதற்கு வந்து இன்றைக்கி நல்ல பெருந்திரளாக 40 ஆண்டு இதில் வந்து கிட்டத்தட்ட 13 காலேஜில் வந்து எல்லாம் உதவி இருந்திருக்காங்க. அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த நுகர்வோருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் டிஎஸ்ஓ வந்ததுக்கு, மற்ற எங்களுடைய முன்னணி நண்பர்களுக்கும் மற்ற அமைப்புகளும் வந்திருக்காங்க ஆன்டி கரப்ஷன் விவசாய சங்கத்திலிருந்து, அவர்களுக்கும் இந்த சமயத்திலே நன்றியையும் மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர்.